எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதிர்பாராத புகழ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி வந்து நம்ம பார்க்கணும் அவருடைய ஜாதகத்தில் இருக்கா அந்த புகழ் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க எதிர்பாராத ஒரு புகழ் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த காலகட்டம் வரும்பொழுது அது வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் அது எந்த காலகட்டம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதாவது இதற்கு வந்து ஒரு கிரகம் காரணமா அல்லது ஒரு வீடு காரணமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது வலுத்திருக்கணும் அல்லது சனி அப்படிங்கிறது வலுத்துருக்கணும் இந்த இரண்டு கிரகங்கள் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகம் வந்து ஒரு பெரிய ஒரு புகழ் அப்படிங்கறத அடைய முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துரும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இப்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புகழினோட உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு நபர்களை பற்றி இந்த இதில் முக்கியமாக வந்து ஆகணும் அவர் வந்து சினிமா பிரபலங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு பேர் அப்படிங்கிறத யாரை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திரு கமல்ஹாசன் அவர்களும் திரு ரஜினிகாந்த் அவர்களும் இப்போது இரண்டு பேரும் வந்து புகழோட உச்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஒரு விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இவர் தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அந்தளவுக்கு அவருக்கு மேக்கப் அப்படிங்கிறது நமக்கு பண்ணணும் புரியறதுங்களா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்கப் அப்படிங்கிறது இவர் தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியப்படுத்தணும் அப்போ தான் அவருக்கு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனால் திரு கமலஹாசன் அவர்களுக்கு இவர் தான் கமல்ஹாசன் அப்படிங்கிறது தெரியவே கூடாது புரியுறதுங்களா இவர் தான் கமல்ஹாசன் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவருக்கு மேக்கப் அப்படிங்கிறத போட்டு அவர் நடிச்சார்னா அவருக்கு வந்து பெரிய புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் அவங்க வந்து என்ன மாதிரி படத்துலலாம் நடித்தாங்க என்ன மாதிரி வந்து மேக்கப் அப்படிங்கலாம் யூஸ் பண்ணாங்க இது வந்து எதனால் சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்படிங்கிறதுக்கும் சூரியன் அப்படிங்கிறதுக்கும் முக்கியமான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதுல வந்து யாருக்கு வந்து சனி அப்படிங்கிற வந்து சம்பந்தப்பட்ட புகழ் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து சனி ஒரு தொடர்போடு அந்த புகழ் அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்படிங்க சொல்லலாம் அதனால தான் அவர் வந்து சர்வீஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து முன்னெடுத்து செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தெரியணும் மக்களுக்கு அதாவது இவர் தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியணும் அப்போ தான் அவருக்கு அந்த புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா இப்போது சூரியனும் சனியும் தான் இதற்கு முக்கியமான ஒரு காரண கிரகங்கள் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு புகழ் அப்படிங்கிறது அடையலாம் ஆனால் புகழ் அப்படிங்கிறது அடையக்கூடிய எல்லாருமே இந்த பணக்காரராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க வெல்த் அப்படிங்கிறது வேற ஃபேம் அப்படிங்கிறது வேற அப்போ வெல்த் அப்படிங்கிறது பணக்காரராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது புகழாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகருக்கு குடும்பம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் ஃபினான்ஷியலாக ரொம்ப பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது முக்கியமாக சொல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வந்து குரு இரண்டாவது சந்திரன் மூன்றாவது சூரியன் நான்காவது சனி இந்த நான்கு கிரகங்கள் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலம் வாய்ந்த இடத்துல இருக்கணும் இப்போ கேந்திரத்தில் இருக்கலாமா அல்லது திரிகோணத்தில் இருக்கலாமா அப்படி சொல்லி கேட்டால் கேந்திரம் திரிகோணம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு பலமான ஒரு சேர்க்கையை தான் சொல்லுது இது வந்து ஒரு பலமான ஒரு இடத்த தான் சொன்னாலும் அவங்களோட ஜாதகத்தில் அந்த தசா புத்தி அப்படின்னு ரொம்ப முக்கியமாக அது நடக்கணும் அந்த தசா புத்தி அப்படின்னு அவரோட ஜாதத்தில் நடந்தால் அவர் வந்து எந்த வயதில் இருக்கிறாரோ அந்த வயதில் கேட்டாரு போல புகழ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் புரியாதுங்களா இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னு உச்சம் பெற்று அந்த ஜாதகர் வந்து பெருசாக இருப்பார் அப்படின்லாம் கிடையவே கிடையாது முதல்ல தப்பாக புரிஞ்சுக்காதீங்க முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் அப்படின்னு உச்சம் பெற்று அதே ஜாதகத்தில் வந்து செவ்வாய் அப்படின்னு நீச்சம் பெற்று இருந்தால் நம்ம நான் நம்ம சொல்லலாம் அந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் வந்து நீச்ச பங்க ராஜயோகம்னு சொல்லலாம் ஆனால் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுத்தாலும் கூட சூரியனுக்கு அந்தத்தில் பலம் அப்படின்னு ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் உச்ச சூரியனாக இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த புகழோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீச்ச சூரியனாக இருக்கவங்க எல்லாருமே வந்து புகழ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது சோ சூரியன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் இதை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி லக்னம் இந்த ரெண்டு பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த புகழ் அப்படிங்கிறது நீடித்து இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியும் சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் வந்து இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதகர் வந்து பெருசாக அந்த புகழ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வந்து கிடைச்சிருக்காது ஆனால் அவர் வந்து மறைந்ததற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய புகழ் அப்படிங்கிறத ஊரே வந்து பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது வந்து நம்மளுடைய பெரிய தலைவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ அவர்களோட ஜாதகத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வலுத்துருக்கணும் குரு அப்படிங்கிறது சரியான ஒரு இடத்துல இருந்துருக்கணும் அப்போ சரியான இடத்துல குரு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் இருக்கும் பொழுதும் அவர்கள் இல்லாத பொழுதும் கூட அந்த ஜாதகர்களுக்கு புகழ் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சுக்ரனும் ராகுவும் அந்த பலம் பொருந்தி இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து கலைத்துறையில் வந்து பெருசாக வந்து சாதிப்பார் கலைத்துறை மூலிமா அந்த ஜாதகர் வந்து பேரும் புகழும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அந்த தசா புத்தி அப்படின்னா அந்த ஜாதகர் நிச்சயமாக வரணும் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து மூன்றாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன் சார் மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒரு உந்துதல் சக்தி அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு கொடுக்கும் அந்த ஜாதகரை ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வருவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது யாருக்கு இருக்கும்னு கேட்டால் மூன்றாம் பாவத்துக்கு தான் இருக்கும் அடுத்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் தான் எல்லாருமே வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்களே சார் ஆறாம் பாவம் எப்படி சார் ஒரு ஜாதகருக்கு வந்து பெரிய புகழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு அப்படின்னு சர்வீஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் ஒரு ஜாதகர் வந்து ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது செய்யாமல் ஒரு ஜாதகரால் புகழ் அப்படிங்கிறது அடைய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம் நான் சொல்கிறது வந்து சர்வீஸ் ரிலேட்டடான செக்டாரில் அவர் எந்த செக்டாரில் வந்து புகழ் அடைகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் புகழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு நல்ல விதமாகவும் வரலாம் கெட்ட விதத்துலையும் வரலாம் சரிங்களா எதிர்பாராத ஒரு புகழ் அப்படின்னு ஒரு ஜாதகருக்கு வரணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த தசாபுத்தி அப்படி நடந்துருக்கணும் கோச்சாரத்துல அந்த கிரகம் அப்படிங்கிற பலமான இடத்துல இருக்கணும் அப்ப அந்த ஜாதகருக்கு புகழ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதே போல ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து அந்த அமைப்பு அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லைன்னு நினைச்சுக்கலாம் அதாவது புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஜாதகத்துல இல்லவே இல்லைன்னா அவர் எவ்வளவு பெருசா கஷ்டப்பட்டாலும் அந்த அந்த கஷ்டத்துக்கு ஏற்றாரு போல அந்த ஜாதகருக்கு பலன் கிடைக்குமே தவிர புகழ் அப்படிங்கிறது கிடைக்காது அதாவது அந்த ஃபேம் அப்படிங்கிறது வேற வெல்த் அப்படிங்கிறது வேற அவர் ஒரு வேலை செய்கிறாரு அந்த வேலைக்கான வருமானம் அப்படி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதுலலாம் அவர் வந்து நல்ல ஒரு பேர் அப்படிங்கிறத சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமே தவிர அவர் அந்த புகழ் அப்படிங்கிறது அந்த ஜாதகரால் பெருசா வந்து சம்பாதிக்க முடியாது யோசிச்சு பாருங்க எத்தனை நடிகர்கள் வந்து இருந்தாலும் கூட சில பேரை மட்டும்தான் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கோம் சில பேரை தான் நம்ம சொல்றோம் அப்ப அவர்கள் மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது பின்னாடி ஒர்க் பண்ண நிறைய பேர் தான் ஆனால் நிறைய பேர் அப்படிங்கிறது வெளியில் தெரிய மாட்டாங்க அவங்க எல்லாமே அவங்க பண்ணுற ஒர்க்குக்கு உண்டான ஒரு கூலி அப்படிங்கிறத வாங்குறாங்க ஆனால் இவர்களுக்கு அந்த புகழ் அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க அதே போல் ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்ரன் அப்படிங்கிற மட்டும் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இடத்துல சுக்ரன் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பேர் அப்படிங்கிறது சுக்ரன் மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த இடத்துல சுக்ரன் அப்படிங்கிறது இருந்து சுக்ரன் அப்படி இருந்து வலுத்து இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல உங்களோட ஜாதகத்துல அதாவது உங்களோட பிறப்பு ஜாதகத்துல சுக்ரனும் அல்லது வந்து ராகுவோ மக நட்சத்திரத்துல அதாவது சிம்மத்துல மக நட்சத்திரத்துல இருந்தால் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புகழ் அப்படிங்கறத கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்க சொல்லலாம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்துக்கு சர்வீஸ் மூலியமா புகழ் அப்படிங்கிறது கொடுக்கும் பத்தாம் பாவம் அப்படி அந்த ஜாதகர் செய்ய செய்யக்கூடிய தொழில் மூலியமா அந்த ஜாதக பெரிய புகழ் அப்படிங்கிறது கொடுக்கும் பதினோராம் பாவம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையை கொடுக்குமே தவிர அந்த ஜாதகருக்கு புகழ் அப்படிங்கிறது கொடுக்காது அப்படிங்க சொல்லலாம் ஒரு ஜாதகருக்கு இரண்டாம் பாவமும் பதினோராம் பாவமும் அந்த ஜாதகருக்கு வெல்த் மட்டும்தான் கொடுக்கும் அதாவது பணத்தை மட்டும் தான் பெருசா கொடுக்குமே தவிர அந்த ஜாதகருக்கு புகழ் அப்படிங்கிறது கொடுக்கவே கொடுக்காது ஆனால் ஒருத்தரோட ஜாதகத்துல ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் ஒரு பெரிய ஒரு புகழை வந்து கொடுக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் அப்படி இருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உள்ள ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களை மேலே கருத்துக்கீழோட கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கற்றுக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்க நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தரமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்